எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னு சொன்னா, இரணமட குளத்துல இப்படியான ஒரு வகை, ஒரு தனித்துவமான வகையான ஒரு ஆள் பிடிபடுது. இது நான் கடல்ல ஒரு இடம் பாக்குறேன், எத்தனையோ மீன்பிடி காட்சியில் காட்சிப்படுத்திருக்கிறோம். இப்படி ஒரு ஆள் வகை நாங்கள் இவ்வளவு பெருசுல காட்டு இல்ல, வித்தியாசமா இருக்கு. அன்னையோடைய கதைப்போம். அண்ணா வணக்கம். அண்ணே வணக்கம். நீங்கள் எங்க இதுல வேலை செய்யுங்க? கணக்காளர் இருக்கு. என்ன இரண்டு மட்டும் நன்னீர் மீன்பிடி அமைப்பு அப்படிதான் கூட்டுறவு சங்கம். இந்த ராலை பற்றி சொல்லுங்க எனக்கு. இது இந்த ரால் வந்து லீரோன் கம்பெனின்னு சொல்லி முதல் வெள்ளக்கார வெளிநாட்டு நிறுவனம் வந்து குஞ்சு விட்டு தான் இந்த ராலை கொள்வன. இதுக்கு ஞாபகம் குஞ்சு விட்டுருக்கோ அது அவையே ரால் குஞ்சு விட்டு எங்களுக்கு ஒரு முதல் இல்லாமல் அவங்கள்ட்ட முதல்லையே ரால் குஞ்சு விடுவினா. கொஞ்சம் ஒவ்வொரு வருஷம் போறது இல்லை, வருஷத்துக்கு சில நேரம் கூடுதலாக ரால் குஞ்சு இருந்தால் 26 லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் விட இல்லை. விட விட பிடிக்கிறது. விட விட நான் பிடிப்போம். இப்போ ஒரு நாளைக்கு என்ன சும்மா சாதாரண விலையில வருமா அல்லது? ஓ, விலையில மட்டும்தான். இதை நீங்கள் ஏற்றுமதி செய்கிறாங்க? நான் கொம்பேடி கொண்டு போய் வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி. எங்க இதை என்ன பேர் சொல்லினோம் இந்த ராலுக்கு? இது பேர் என்று சொல்றதுக்கு இந்த சிங்கரால். ஆனா கடல்ல சிங்கரால்ன்ற வேறு இல்லை, அது வேறு லொப்ஸ்டர் சிங்கரால். அது இதே நீங்க சிங்கரால் நீங்க சொல்லி கொள்றீங்க. இப்ப ஒன்று எத்தனை கிலோ ஆன வேற மீது? இது குறைஞ்சது கூடினாலும் 800 கிராம். 800 கிராம் பேரு அப்படி வரும். குறைஞ்சது வரும். அது நீங்க எத்தனை கிராம் ஏத்துறீங்க? ஏற்றுமதி செய்யுங்க. இப்ப 350 கிராமுக்கு மேல பெரிய லாட்ஜிக்கு. இதெல்லாம் 350 கிராம். அதெல்லாம் 500 கிராம் இருக்கு. இதெல்லாம் 500 கிராம். இது வந்து 250 கிராம். 250 கிராம் இது செகண்ட். அண்ணா இது என்ன விலைக்கு போகும்? ரால் ஒன்று கணக்கா இல்ல கிலோ கணக்கா? கிலோ கணக்கு. இது அமர்த்தப்படக்கூடாது ரெண்டைக்கு வேற இல்லை. இந்த இப்படி இந்த உள்ளுக்கு இந்த சவ்வு ஒன்று இருக்கு. ஓ, இந்த சவ்வு விடுபட்டா செகண்டுக்கு தான் எடுப்பேன். சவ் விடுபடக்கூடாது. அது ஒரு ப்ரைஸ். இது அது என்ன விலைக்கு போகும்? அது 900 ரூபாய்க்கு. 900 ரூபா. இது 1200. 1500. அப்போ இது எந்த நாட்டு போகுதுன்னு சொன்னீங்க? இது தாய்லாந்து, லண்டன், ஜப்பான். ஒரு நாளைக்கு எத்தனை புடி விடும் கூட இந்த இரண்டு குறைவு? முதல் 2021லாம் ராலே தான் பாருங்கோ, உண்மையாவே அண்ணாக்களோட கதைச்சி இடத்துல இந்த ரால்ல எனக்கேது நான் இப்படி எத்தனை வகையான ரால காட்சிப்படுத்திருக்கேன். லோப்ஸ்டர், சிங்கிரால், டப்பி, சாதாரண ரால், ரால்ல எல்லாம் சின்ன சின்ன வகையில ஒவ்வொரு வகையெல்லாம் இருக்குது. ஆனா இது பாத்தீங்கன்னா ஒன்டே 1.5 கிலோக்கு மேல நிக்குது. அப்படின் இந்த கால் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முளத்தை விட பெருசா இருக்குது. ராட்சதமான ரால் தான் பார்க்கவே. ஆனா இந்த கால்ல பிடிக்க கூடாது, பிடிச்சா உடஞ்சு ஓடும். வெட்டுமா? அடிக்குமா? இந்த காலடி உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன்னு சொன்னா எனக்கு நல்லா இருக்கு. இந்த ராலை பார்க்க சாப்பிடணும் போலதான் இருக்குது. அப்படி கிடக்கு பெரிய ஒரு வகையான ரால். ஆனா இது தாய்லாந்துக்கு ஏற்றுமதி ஆகுதான். இரணமட குளத்தின் வளத்துல இதுவும் ஒரு சொல்லி சொல்லக்கூடிய மாதிரி ஒன்றுதான். நான் தனியொரு காணொலி இரணமட குளத்தின் மீன்பிடிய போட்டிருந்தால் இருந்தாலும் கூட இந்த ராலயம் வந்து தனியொரு காணொலியா நான் பதிவு செய்கிறேன். ஏண்டா அவலத்துக்கு வந்து இரணமட மீன் நன்னீர் மீன்பிடியில இந்த வகையான ராலம் வந்து பிரதானமாக இருக்குது. இது இங்க வரையங்க இல்லையோ வண்ணியில? எல்லா குளத்துக்கும் பெற்று எல்லா குளத்திலையும் பெற்றுருக்கு. இங்க பாருங்க உள்ளே இருக்க பாங்க. இங்க இன்றைய பொழுதுல நாங்கள் வந்தண்டு ஒரு 5 ரால் வந்திருக்குது. அதை உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கிறோம். பாருங்க 5 ரால் காட்சிப்படுத்திருக்கிறோம். ஓகே ரவுளே, இதோட இந்த ரால் காலனுடைய முடிவுக்கு கொண்டு வரப்போறோம். ஓகே, நன்றி அண்ணா. இன்னொரு கால உங்களை சந்திக்கும் வரை விடவரப்போறோம். நன்றி முகல் வெல்லுஸ் லக்ஸ். பாய் பாய். இது நாங்கள் இரண்டமடு நன்னீர் கிராமிய மீன்பிடி அமைப்பு இரண்டமடு அதுல முன்னுக்கு இரண்டமடு குளத்துக்கு முன்னுக்கு
இருக்குது அங்கே நிற்கிறோம். என்னென்னு சொன்னால் இரண்டமடு குளத்தில் பிடிக்கப்பட்ட மீன்களில் கருவாடு காட்சிப்படுத்துறக்காண்டி வந்திருக்கேன் பாருங்க. இதெல்லாம் வந்து எல்லாம் சிலாப்பி தானே என்ன, எல்லாம் வந்து இரண்டமடு குளத்தில் பிடிக்கப்பட்ட மீன்களில் கருவாடு எல்லாமே சிலாப்பி. இது எத்தனை எவ்வளோ அது கேட்ட முடியாது? இது 1200 நாங்கள் இங்கே வைப்போம். இங்கே இருந்து கிராமத்துக்கு கிலோவா? இது நீங்களே போட்டு கொடுக்குறீங்களோ? ஓ, நாங்களே இப்போ சங்கமோடாக எடுத்து போட்டு கொடுவாரு கொடுப்படுது. இப்போ எதுவும் பரிசத்துக்கு குறிப்பிட்ட அளவு தொகை வில்படுது. இப்போ என்னன்னு சொன்னால் மீன் இப்போ வெளி மாவட்டத்துக்கு ஏற்றுமதி இல்லையன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் உடனே அந்த மீனை பிரயோசனப்படுத்துறதுக்காக நாங்கள் உடனே சங்கம் கருவாடு வட்டி போட்டு அதை எங்கள் உள்ளூர் மக்களுக்கும் மற்ற வெளி மாவட்டம் தொகையாக தான் ஏற்றுமதி செய்யும். ஏற்றுமதி பெருசாக இல்லை கருவாடுண்ணா, எவ்வளோ காலத்துக்கு கிடக்கும் இந்த கருவாடு? இப்போ கிடக்கும் இப்போ ஒரு மாதம் நன்றி.